வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் சத்திர சிகிச்சை மூலம் மீனவருக்கு மீண்டும் மறுவாழ்வு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா பற்றி யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தீர்மானம். யாழ்ப்பாணம் உடுப்பட்டியில் ராணுவ பாதுகாப்பு. தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள வரும் பொதுமக்களிடம் நிகழ் தழுதுவோ வேண்டுகோள். பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் சர்வதேச திருப்படுத்தலில் அங்கீகாரம். போலீசாருக்கு அரசியல் கட்சி குறித்து தேர்தல் ஆணைக்குழு வெளியுறுத்தும். நம்பிக்கையில்லா தீர்மான கடிதம் தொடர்பில் சிவிகே சிவஞானம் குற்றச்சாட்டு. பதவி ராஜினாமா குறித்து ராஜாங்க அமைச்சர் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் தவறி விழுந்து படகின் காற்றாடியில் சிக்கொண்டு தனது கையை இழந்தவருக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் வெற்றிகரமாக மீளவும் கையை பொருத்தியுள்ளனர். மன்னாரை சேர்ந்த குறித்த மீனவர் பருத்தித்துறை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறி படகின் பின்புறமாக கடலில் விழுந்துள்ளார். இதன்போது படகை இயக்கும் உலோக காற்றாடி மீனவரின் வலது கால் மற்றும் கையை சிதைத்துள்ளது. இதனையடுத்து மீனவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை மூலம் சிதைவடைந்த பாகங்கள் மீள இணைக்கப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலை பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர் இளஞ்சொலிய பல்லவன் சுமார் 5 மணி நேரம் மேற்கொண்ட சத்திர சிகிச்சை மூலம் மீனவருக்கு மீண்டும் மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் 35வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா தெரிவித்துள்ளார். பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா தலைமையில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா குழு ஒன்று கூடியது. இதன்போது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் 35வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதி இம்மாதம் 16, 17 மற்றும் 18 திகதிகளில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. பெருந்தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்படி அடுத்த மாதம் 7, 8 மற்றும் 9 திகதிகளில் பொது பட்டமளிப்பு விழாவின் 2ஆம் கட்ட நடவடிக்கையை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டமளிப்பு விழாவை நிகழ்நிலைக்கு மாற்றுவது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் 23ஆம் திகதி அறிவிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் உடுப்பட்டியில் கிராமத்தில் 2 பகுதியினருக்கு இடையே இடம்பெற்று வந்த மோதல் ஊர் பிரச்சனையாக மாறியதை அடுத்து போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய இராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, உடுப்பட்டி இலக்கடி மற்றும் வன்னிச்சியம்மன் கோவில் வேலிந்த தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினர் இடையே இடம்பெற்று வந்த மோதல் கடந்த சில நாட்களாக ஊர் பிரச்சனையாக மாறியுள்ளது. இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசாரால் சம்பவத்தினை கட்டுப்படுத்த முடியாமையினால் விசேட அதிரடிப்படையினரின் உதவியால் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த மோதலில் சிலர் தலைமறைவாகிய நிலையில் வல்வெட்டித்துறை போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய இராணுவத்தினரை சுற்றி வளைத்து பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். அதனால் அந்த கிராமத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அமைதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் செயற்படும் அரசியல் கட்சியை போலீசார் தடுக்கவோ அல்லது கட்சியின் செயற்பாட்டாளர்களை கைது செய்யவோ முடியாது என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. முன்னிலை சோசியலிச கட்சியின் செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுவதாகவும் கட்சியின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு போலீசார் அடிக்கடி இடையூறு விளைவிப்பதாகவும் அண்மையில் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே தேர்தல்கள் ஆணைக்குழு போலீஸ்மா அதிபர் சி டி விக்ரமரத்னவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. ஒரு அரசியல் கட்சி அரசியல் நடவடிக்கைகளை அமைதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் நடத்த அரசியல் அமைப்பு அனுமதிக்கிறது. அதே நேரம் ஒரு அரசியல் கட்சியால் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு எந்த தடை உத்தரவும் இல்லை. முன்னிலை சோசியலிச கட்சி முறைப்பாட்டு தெரிவித்துள்ள விடயங்கள் உண்மையெனில் அந்த விடயங்கள் ஜனநாயகத்திற்கு தீவிரமான விடயமாகவே தேர்தல்கள் ஆணைக்குழு நோக்குகிறது. சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு போலீசாருக்கோ அல்லது வேறு அரசு அதிகாரிகளுக்கோ உரிமையோ அல்லது இயலுமையோ கிடையாது எனவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான கடிதம் சதித்திட்டம் ஊடாக என்னிடம் வலிந்து தணிக்கப்பட்டது என வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் நோக்குடன் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதன்போது மேலும் தெரிவித்த அவர், ஆளுநருக்கு கொடுத்த கடிதம் முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என்பது மட்டுமே தவிர சபையை கலையுங்கள் என்றல்ல என்பதை முதலில் குறிப்பிட விரும்புகிறேன். முதலமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஆளுநருக்கு சமர்ப்பிப்பதற்கான கடிதம் கணினியில் தற்றச்சிடப்பட்டுக் கொண்டிருந்தது. அது கட்சி உறுப்பினர்களின் முடிவு என எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அதில் எனது பெயர் முதலில் இருந்தபோது அப்படி போட வேண்டாம், அது தவறு என பலமுறை வற்புறுத்தியும் அதனை நிராகரித்து எனது பெயரை முதலில் தட்டச்சாக்கிவிட்டார்கள். வேறு வழியின்றி கையொப்பமிட நான் நிர்பந்திக்கப்பட்டேன். இந்த கடிதத்தை ஆளுநரிடம் வழங்குவதற்கு என்னையும் அழைத்தார்கள். அப்படி நானும் மாகாண சபை உறுப்பினர் சர் சுகீர்த்தனும் எனது வாகனத்தில் புறப்படும் போது திரு கமலேஸ்வரன் அந்த கடித கோவையை கொண்டு வந்து என்னிடம் தந்தார். அதை நான் ஏற்காமல் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தவர்களே கொடுக்க வேண்டும் என கூறியது
கூறியதும் அவர் அதை எடுத்துச் சென்றார். பின்பு ஆளுநரை சந்திக்க மேல்மாடியில் உறுப்பினர்களும் ஊடகவியலாளர்களும் உட்சென்ற போது ஏற்பட்ட நெருக்கடிக்குள் அந்த கோவை எனது கையில் திணிக்கப்பட்டது. இதனால் நான் அதிர்ச்சியடைந்த போதும் அந்த இடத்தில் நின்று பிரச்சினை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் பொருட்டு கடிதம் என்னால் ஆளுநரிடம் சகல உறுப்பினர்கள் முன்னிலையில் கையளிக்க வேண்டியதாயிற்று எனவும் தெரிவித்தார். வவுனியாவில் தொற்று நோயின் அச்சம் காரணமாக தனியார் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுவதற்காக அதிகமான மக்கள் நிரம்பி வழியும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் தொற்று பரவலிருந்துள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வவுனியா மாவட்டம் தழுவிய ரீதியில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதுடன் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கிறது. இந்நிலையில் நகர்ப்புறங்களில் அதிகமான பொதுமக்களுக்கு காய்ச்சல், தடிமன் போன்ற உபாதைகள் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று சிகிச்சைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக வவுனியா பொது வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றால் PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்ற அச்சத்தில் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று தமக்கான சிகிச்சைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வரும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பேணி சுகாதார பரிந்துரைகளுக்கு அமைய செயற்படுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான சட்டத்தரணி நிஹால் தல்துவா கேட்டுக்கொண்டுள்ளார். தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வரும் சிலர் சமூக இடைவெளியை கவனத்தில் கொள்ளாது நடந்து கொள்கிறார்கள் என தகவல்கள் கிடைத்துள்ளன. சமூக இடைவெளி மற்றும் முறையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாத மக்களிடையே தொற்று நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இதேவழி சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பல சாதனைகளை எட்டியுள்ள பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு சர்வதேச தரப்படுத்தல் ஒன்றில் மீண்டும் உயர்மட்ட அங்கீகாரம் கிடைத்துள்ளது. உலகின் முதன்மையான 500 பல்கலைக்கழகங்களின் வரிசையில் 3 இடத்தையும் இலங்கை பல்கலைக்கழகங்களில் 1 இடத்தையும் பேராதனை பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது. இந்த தரப்படுத்தலானது ஆய்வுப் பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களின் தரவரிசையை உருவாக்குகிறது. பல்கலைக்கழகங்களின் ஆய்வை மையப்படுத்திய நோக்கங்கள் கற்றல் பின்புலம், தொழில்நுட்ப வருமானம், சர்வதேச ரீதியிலான தோற்றப்பாடு முதலிய விடயங்களின் அடிப்படையில் தரப்படுத்தல் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. மீண்டும் எந்த நேரத்திலும் மோசமான தாக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரபுபல தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் பொறுப்புடன் செயற்பட்டால் மாத்திரமே சிறந்த பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பயண கட்டுப்பாடு பிறப்பிக்கப்பட்ட காரணத்தால் கடந்த காலத்தை விடவும் குறிப்பிட்ட அளவு ஆரோக்கியமான பரிந்துரைகள் கிடைத்துள்ளன. புதிய நோய் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் மக்களின் செயற்பாடுகளில் முழுமையான திருப்தி இல்லை. இலக்கை நோக்கி அம்மால் பயணிக்க முடிந்த போதிலும் இலக்கை தக்க வைக்க முடியவில்லை. அதற்கு மக்களின் செயற்பாடுகளே காரணமாகும். மக்கள் பொறுப்புடன் செயற்பட்டால் மாத்திரமே அம்மால் சிறந்த பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சுகாதார அமைச்சு சுகாதார பணியகம் மூலமாக பல்வேறு சுகாதார வழிகாட்டல்கள், கட்டுப்பாட்டு வழிமுறைகள் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் மக்கள் அதனை முழுமையாக பின்பற்றுவதில் சந்தேகம் உள்ளது. ஒரு சிறிய குழு தவறு செய்கிறது, இதனால் பெருமளவான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை சகலரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது. விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாவல் ராஜபக்சவின் கீழ் உள்ள மேற்பார்வை உறுப்பினர் பதவிகளை ஏற்க வேண்டாம் என பலர் தீர்மானித்துள்ளனர். ஆளுங்கட்சியின் பல மூத்த உறுப்பினர்கள் இது தொடர்பில் முடிவு செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அதற்கமைய நாமல் ராஜபக்சவின் கீழ் உள்ள மேற்பார்வை உறுப்பினர் பதவிகளை நிராகரிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதென சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது வரையில் பதவி நிராகரிக்க தீர்மானித்துள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 8 வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. எப்படி இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் கீழ் 50 மேற்பார்வை உறுப்பினர்களை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தேசிய பட்டியலின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவான நான் அந்த தேசிய பட்டியலில் MP பதவியை ராஜினாமா செய்ய உள்ளேன் என உறுதிப்படுத்திய ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் கப்ரால் மத்திய வங்கியின் ஆளுநராக மீண்டும் இவ்வாரம் பதவியேற்க உள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் நிதி, மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சராக பதவி வகிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.